உங்களில் எத்தனை பேருக்கு டூர் போகிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். புது புது இடங்களுக்கு போகிறது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம் இல்லையா? ஸோ எனக்கு டூர் போக ரொம்ப பிடிக்கும். உங்களையும் நிறையா பேர் கண்டிப்பாக பிடிக்கும் இல்லையா? அப்போது ஏதாவது டூர் போகலாமா? ஆனால் எங்கே போகிறது? எப்படி மேம், கொரோனா டைமாக இருக்குது, எப்படி மேம் போக முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக நான் உங்களை ஒரு டூர் கூட்டின்னு போகிற ஐடியாவில் தான் இருக்கேன். எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு வீடியோ டூர் போகலாம். சரி, இப்போ டூர் போகலான்னு டிசைட் பண்ணியாச்சு. எந்த இடத்துக்கு போகிறது? கண்டிப்பாக கூட்டின்னு போகிறேன். ஆனால் என்ன அப்படின்னா, நான் கேட்கக்கூடிய க்வெஷனுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஏன்னா அதில் தான் நம்ம போகிற இடம் எது அப்படிங்கிறதே தெரிய போகிறது. இது வந்து எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் சிட்டி எது அது? எஸ், பெங்களூர். ரைட். இப்போது பெங்களூர் வந்து எந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எதோட கேபிட்டல்? கர்நாடகா கேபிட்டல். ஸோ நாம் இன்றைக்கி போக போகிற இடம் எங்கே அப்படின்னு கேட்டால், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர், மைசூர், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டூரிஸ்ட் ஸ்பாட். போகலாம் இல்லையா? நான் ரெடி, கிளம்பலாமா? இப்போது நாம் பெங்களூர்லேருந்து போனால் முதல்ல நாம் பார்க்க போகிற இடம் ராம்நகர். ராம்நகர் வருது பாருங்கள். இதை வந்து சில்க் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இட் ஹேஸ் அ சில்க் மார்க்கெட் இன் தி என்டையர் கான்டினென்ட், சில்க் நகர். அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் குக்கூன் மார்க்கெட்டும் கூட. அதனால தான் சரி, எப்படி குக்கூன்லேருந்து சில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? அப்படின்னா நாம் ஒரு சில்க் ஃபேக்ட்ரியில் தான் போய் பார்க்கணும். போகலாமா? சரி, ரேரிங் ஆஃப் சில்க் ஃபார்ம் என்னன்னு சொல்லுவோம்? எஸ், செரிகல்ச்சர். நாமும் நம்ம ஏரியாவில் சின்ன லெவலில் நடக்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ சில்க் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம் பாருங்கள். பாயிலிங் வாட்டரில் குக்கூனை போட்டு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குக்கூன்லேருந்து சில்க் த்ரெட்டை மிஷின் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அழகான சில்க் த்ரெட் ரெடி ஆகிடுது. இப்போது அடுத்ததாக நாம் பார்க்க போயிருக்கிற இடம் ராம் தேவர பெட்டா. கன்னடத்தில் பெட்டா அப்படின்னா ஹில்லுன்னு அர்த்தம், தேவர் அப்படின்னா காடுன்னு அர்த்தம். ஸோ ராம தேவர பெட்டாவில் இருக்கக்கூடியது லார்ட் ராமாஸ் டெம்பிள். ராமரோட தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நாம் கிட்டத்தட்ட 400 ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். இந்த கோவில் வந்து ஒரு 1000 இயர்ஸ் ஓல்டு மேன். இதில் லார்ட் ராமா, சீதா, லக்ஷ்மணா 14 இயர்ஸ் வனவாசம் போனபோது இங்கே வந்து தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம், நாம் இப்போ பார்த்துருக்கிறது ஹில் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாண்டை. இந்த பாண்டை சீதைக்காக, சீதைக்கு தண்ணி இல்லைங்கிற போது ராமர் ஒரு அம்பை விட்டு இந்த குளத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் தண்ணி வந்து சம்மர் சீசனாக இருந்தால் கூட வத்தாமல் இருந்துகிட்டே இருக்குமா? சரி, உங்களை எத்தனை பேருக்கு டாய்ஸ் பிடிக்கும்? அழகழகாக இருக்கு இல்லையா டாய்ஸு? இது எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் இது வந்து சென்னப்பட்டினம். இந்த சென்னப்பட்டினமில் வந்து முக்கியமான தொழில் என்ன அப்படின்னு கேட்டால் டாய்ஸ் மேக்கிங், அதுவும் உடன் டாய்ஸ். எவ்வளோ அழகாக மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அழகாக இருக்கு இல்லையா? இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டவுன். இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆக்சுவலி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னா யாரோட ஞாபகமாவது வருதா? ஒரு கிங் ஞாபகம் வராது இல்லையா? டைகர் ஆஃப் மைசூர், யார் அது? திப்பு சுல்தான். அவரோட பேலஸ், இன்னும் பியூட்டிஃபுல்லான கார்டன்ஸ்லாம் இருக்குங்க. திப்பு சுல்தானோட பேலஸ் அண்ட் ஃபோர்ட். இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாலில் நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங்ஸ் வந்து எதை டெபிக் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஸ்டோரி ஆஃப் திப்பு சுல்தானோட லைஃப். வால் பெயிண்டிங்ஸ், திப்பு சுல்தான் பேலஸில் இருக்கக்கூடிய வால் பெயிண்டிங்ஸ்.
திப்பு சுல்தான் பேலஸில் உள்ளே பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக இது வந்து ரங்கன் பிட்டு, ஃபுல்லாக பேர்ட்ஸாக இருக்கு இல்லையா, ரங்கன் பிட்டு. இது வந்து ஒரு பேர்ட் சாங்சுரி. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் பயோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபேமஸ் சலீம் அலி வாஸ் இன்வால்வ் இன் செட்டிங் அப் திஸ் சாங்சுரி. அது சரி, ஃபர்ஸ்ட் டு யூ நோ ஹூ இஸ் சலீம் அலி? சலீம் அலி அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் ஆர்னிதாலஜிஸ்ட். ஆர்னிதாலஜிஸ்ட் அப்படின்னா பேர்ட்ஸை பற்றி படிக்கிறவங்களுக்கு பேர். ஆர்னிதாலஜி அப்படின்னா பேர்ட்ஸை பற்றி படிக்கிற படிப்பு. சலீம் அலியை பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லுவோம். எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ரங்கன் திட்டு சாங்சுரியில், கிட்டத்தட்ட 30 டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு. அழகாக போட் மேலே போட்டில் ரைட் போயிட்டே நம்ம இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்ட்ஸையும் பார்க்கலாம். அழகான பாண்ட, அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. கிரீம் வேவிங் பேர்ட்னு சொல்லுவோம் இல்லையா சார். நல்ல லாங் லெக்ஸ் அண்ட் லாங் பீக்ஸ் இருக்குல்ல, இது டு கேட்ச் த ஃபிஷஸ் ஃப்ரம் தி பாண்ட். இது சாமுண்டேஸ்வரி டெம்பிள், சாமுண்டி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 12 ஏக்கர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள். அழகான தர்ஷன் சாமுண்டேஸ்வரி. இது 1000 இயர்ஸ் ஓல்டான ஒரு டெம்பிள். ஆக்சுவலி இந்த சாமுண்டேஸ்வரி டெம்பிளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய டெமான் ஒன்று, ஸ்டாச்சு ஒன்று இருக்கும். அது பேரு மகிஷாசுரா ஸ்டாச்சு அப்படின்னு பேரு. அந்த மகிஷாசுரா அப்படிங்கிற பேர்ல இருந்து தான் மைசூர் அப்படின்னு பேர் வந்தது போல. இது வந்து ஒரு சர்ச், செயிண்ட் பிலோமினாஸ் கதீட்ரல் சர்ச். இதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோம்னா, இது ஒரு ஐகானிக் சர்ச், அதாவது ஏசியாலேயே இருக்கக்கூடிய டாலஸ்ட் சர்ச்ல இதுவும் ஒண்ணு. செயிண்ட் Philomena Church, one of the tallest church in Asia. அழகாக்குள்ளேயே ஒரு ஹெவன்லி ஃபீல் கிடைக்குதுல்ல. ஒரு அழகான கேவ் மாதிரி ஒரு அமைப்பு. அதில் பார்த்தா உள்ள ஸ்டாச்சுலாம் இருக்கு. Thank you.
இப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன தெரியுமா, இது வந்து ஒரு மியூசியம். என்னடா அது மியூசியமானு கேக்குறீங்களா? ஒரு ரயில் மியூசியம். நிறைய ஆன்டிக் ட்ரெயின்ஸ் இருக்கக்கூடிய ரயில் மியூசியம். எவ்வளவு பழமையான ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதில் அந்த ட்ரெயின்ஸை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். விசிட்டர்ஸுக்கு வந்து அதையெல்லாம் என்ன ஏது அப்படின்னு பார்க்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்தால் இது பற்றின விஷயங்களை நாம ட்ரெயினில் போகலாம். ஆசையாக இருக்குல்ல, அழகாக கலர்ஃபுல்லாக குட்டியாக ஜாலி ட்ரிப் போகலாமா? ஒரு ஒரு டைப்ல இருந்த அழகான ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே எந்த விதமா இருந்தது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். இது வந்து என்னோட ஃபேவரட் ஸ்பாட், மைசூர் பேலஸ். இது வந்து கிரேட்டஸ்ட் லேண்ட்மார்க் ஆஃப் மைசூர் அப்படின்னு தான் சொன்னேன். இது வந்து அம்பா பேலஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது இன்டீரியர் வியூ நாம பார்த்துட்டு இருக்கோம். இங்க மைசூர்ல நிறைய பேலஸஸ் இருக்கிறதுனால இத சிட்டி ஆஃப் பேலஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்துல எப்படி பேரேட்லாம் நடந்தது அப்படிங்கிற நிறைய பெயிண்டிங்ஸ் பார்க்கலாம் இந்த வால்ஸ்ல. ராஜா காலத்துல எப்படிலாம் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். சிட்டி ஆஃப் பேலஸஸ் சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, லேண்ட் ஆஃப் கோகனட்ஸ் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் தானே கேட்குறீங்க, அப்படி யோசிச்சு வைங்க. அடுத்த பேர் நாம் அங்கே தான் போக போகிறோம். இப்போ பேலஸ் பார்க்கலாமா? இந்தியாவில் அதிகமாக மக்களால் விசிட் பண்ணக்கூடிய மோனுமெண்ட்ஸில் இந்த மைசூர் பேலஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது இடம். முதல் இடம் எது தெரியுமா? தாஜ்மஹால். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது மைசூர்ல இருக்கக்கூடிய ஜூ. ரங்கன் திட்டு அப்படிங்கிறது பேர்ட் சாங்சுரின்னு பார்த்தோம். இதை வந்து ஜூ அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஜூக்கும் சாங்சுரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்னென்ன சிமிலாரிட்டி அப்படின்னு இந்த டூர் முடிஞ்ச உடனே உட்காந்து யோசிச்சு கண்டுபிடிக்கணும், சரியா? இந்த மைசூர் ஜூ கிட்டத்தட்ட 45 ஏக்கர்ஸில் இருக்குது. இது ஒன் ஆஃப் த வெல் மெயின்டைன் ஜூ ஆல் ஓவர் தி இந்தியா. ஓகே, அனிமல்ஸ் பாருங்கள் அப்புறம் பேசுவோம். இது அடுத்ததா நாம வந்திருக்கிறது பிருந்தாவன் கார்டன். இது வந்து ஃபேமஸ் ஆன கார்டன். இது ரொம்ப செலிப்ரேட்டட் பியூட்டி ஸ்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதனுடைய மெட்ரிக் டிசைன்ஸ் அண்ட் கிராண்டியருக்காகவே வேர்ல்டு ஃபேமஸ் ஆன இடம். இங்க நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்கு ஏன் அப்படின்னா, நைட்ல காட்டக்கூடிய மியூசிக்கல் ஃபவுண்டைன். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி மியூசிக்கல் ஃபவுண்டைன் இதுதான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். இந்த இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, மைசூர் பேலஸை ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதே மாதிரி லைட் எஃபெக்ட்ஸோட மைசூர் பேலஸை நாம் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, அங்கே தசரா செலிப்ரேட் பண்ணுற டைத்தில் இந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக மைசூர் பேலஸை டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நாம் வந்து நவராத்திரின்னு சொல்லிட்டு 9 டேஸ் கொலு செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, 10th டேவை நம்ம விஜயதசமின்னு சொல்லுவோம். அவங்க அந்த 10 டேஸையும் சேர்த்து தசரா அப்படின்னு சொல்லிட்டு மைசூரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தஸ்னா ஹிந்தியில் 10 தானே, 10 டேஸ், அதனால தசரா. ஆனால் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிருந்தாவன் கார்டன்.
இந்த மாதிரி லைட்டிங்கோட தான் ரொம்ப கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க மைசூர் பேலஸை அந்த தசரா டைமில். லாஸ்டாக இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் வேணுகோபாலசாமி டெம்பிள் பார்த்தீங்க இல்லையா? அது அந்த வேணுகோபாலசாமி கோவிலுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த டெம்பிள் ஒரு காலத்தில் வாட்டரில் வந்து அப்படியே சப்மர்ஜ் ஆகிடுது, அதை ரிமூவ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அழகான தேர், அதில் நுணுக்கமான சிற்பங்கள் நிறைஞ்ச மாதிரி ஒரு அமைப்பு. ஒருவேளை இந்த மாதிரி ஓடி வந்த தண்ணியில தான் அது சப்மர்ஜ்டா இருந்தோ என்னமோ தெரியல. என்ன ஒரு டிவைன் அண்ட் ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல நல்லா இருந்தது இல்லையா? இந்த கர்நாடகா ட்ரிப் ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ டூர் எப்போது